அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு ஆசிரையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய புனிதர் என்ற நிகழ்ச்சியிலே இன்று மே மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமையாக இன்று நாம் கொண்டாடுகின்ற புனிதருடைய பெயர் புனித ஐந்தாம் செலஸ்டின் என்பவராவார் இவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தந்தையாக திருச்சபையிலே பணிபுரிந்திருக்கின்றார் இவருடைய இயற்பெயர் பியத்ரோ ஆஞ்சலோரியோ என்பதாகும் இவர் அப்ருத்சோ என்ற பகுதியிலே இத்தாலி நாட்டிலே ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டிலே பிறந்திருக்கின்றார் இவர் பிறந்த குடும்பமானது மிக எளிமையான ஒரு குடும்பம் இந்த குடும்பமானது விவசாய தொழில்தான் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த வேளாண் தொழிலிலேயே இவரும் தொடர்ந்து செய்திருக்கின்றார் ஏறக்குறைய பதிமூன்று பிள்ளைகள் இவருடைய குடும்பத்திலே எனவே இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்திருக்கின்ற இவர் சிறு வயதிலேயே மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பதினேழாவது வயதில் இருக்கின்ற பொழுதே ஒரு தனியாக குகைக்கு சென்று தன்னுடைய விருப்ப நண்பர்களையெல்லாம் அழைத்து கொண்டு அங்கே பல முறை தவம் செய்வதற்காக சென்றிருக்கின்றார் ஒருமுறை அவ்வாறு சென்று ஐந்து மாதங்கள் அங்கேயே தங்கி தவம் செய்து பிறகு அவர்களே ஒரு புதிய ஒரு சபையை உருவாக்குவதாக செலஸ்டியன்ஸ் என்ற பெனடிக்டைன் துறவு சபையினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்ற ஒரு துறவு சபையை கூட அவர் அந்த ஒரு சிறு வயதிலேயே அந்த ஆர்வத்தோடு ஆரம்பித்திருக்கின்றார் இப்படியாக இருக்கின்ற இந்த ஒரு துறவு வாழ்க்கையை பின்பற்றுகின்ற பெனடிக்டைன் துறவு சபையை சார்ந்த இவருக்கு திருத்தந்தை என்ற ஒரு அருட்பொழிவு கிடைக்கிறது அது எப்படி என்று சொன்னால் மிகவும் வித்தியாசமாக ஒரு சுவாரசியமாக இருக்கிறது நான்காம் நிக்கோலாஸ் என்ற திருத்தந்தை இறந்து போய்விடுகின்றார் இறந்த பிறகு எப்பொழுதுமே கருஞ்சு ஒன்றாக கூடி அவர்களிடையே இருக்கின்ற ஒருவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படியாக பனிரெண்டு கருஞ்சு நாள்கள் ஒன்றாக சேருகிறார்கள் இவர்கள் ஒன்றாக கூடினாலும் கூட பலவிதமான அரசியல் நெருக்கடிகள் பல குழப்பங்கள் சண்டைகள் இருக்கிறது குறிப்பாக இரண்டு பெரிய பிரபுக்கள் குடும்பங்கள் அவர்களுடைய தலையீடு மிகவும் அதிகமான விதத்திலே இது பாதித்தது ரோம் மற்றும் ஓர்வியத்தோ என்று சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதி இத்தாலியிலே இருக்கின்ற ஒரு குழப்பமாக இருக்கிறது பிறகு மேற்கு அல்லது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குழப்பத்திலே சிசிலி தீவில் இருக்கக்கூடிய நேப்பல்ஸ் அரசன் சார்லஸ் என்பவர் எப்படியாவது உடனடியாக திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றார் இப்படி குழப்பமான ஒரு சூழலிலே பல மாதங்கள் திருத்தந்தை இல்லாமல் திருச்சபையானது இருந்திருக்கிறது இறுதியாக ஒரு துறவி அந்த துறவிதான் இவர் பியத்ரோ என்ன சொல்லியிருக்கின்றார் விரைவிலேயே திருத்தந்தையை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அழிவு இருக்கிறது என்று எச்சரித்தார் எனவே என்ன செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர்களெல்லாம் ஒன்றாக கூடி திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்பொழுது திருத்தந்தையாக ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள் யார் அந்த திருத்தந்தை என்று சொன்னால் இவர்தான் திருத்தந்தையாக இவர் ஒரு துறவி இவர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்லி ஆனால் இந்த திருத்தந்தையை கருதினால் கயத்தானி என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் முன்மொழிகின்றார் அப்பொழுது இவர் அந்த செய்தியை கேட்டு மறுத்து விடுகிறார் நான் திருத்தந்தையாக வருவதற்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லை அந்த பணியாற்ற எனக்கு திறமையும் இல்லை என்று அவர் மறுத்து விடுகிறார் ஆனால் கருதினார்களுடைய கட்டாயத்தின் பேரிலே அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் திருத்தந்தையாக பட்டம் பெறுகின்றார் பதவி பெறுகின்றார் ஏற்கின்றார் அன்புக்குரியவர்களே திருத்தந்தைகள் வழக்கமாக ரோமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் அவர்களுடைய பணி பணியேற்பு நடைபெறும் ஆனால் இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இவர் சிசிலி தீவில் இருக்கக்கூடிய சார்லஸ் என்ற அரசனுடைய அரச கோவிலிலே இவர் இந்த பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கருதி நாட்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதை பற்றிய சீர்திருத்தத்தை முதலிலே கொண்டு வருகிறார் இப்படியாக யாரையாவது ஒருவரை திருத்தந்தையாக கொண்டு வருவது என்பது சரியல்ல என்பதை அவர் சீர்திருத்தம் கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் இறுதியாக திருவருகை காலம் வருகிறது அவர் தவம் செய்ய ஆசைப்படுகின்றார் எனவே மூன்று கருதி நாள்களை அவர் அழைக்கின்றார் அழைத்து என்னுடைய பொறுப்பை உங்களிடம் கொடுக்கின்றேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் திருச்சபையை நான் தபம் செய்வதற்கு போகிறேன் என்று சொல்கின்றார் கருதி சொல்கிறார்கள் திருத்தந்தையாக உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது இது நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு இவர் என்ன சொன்னார் அப்படி என்றால் இந்த திருத்தந்தை என்ற பணிப்பொறுப்பும் எனக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் நாளே அந்த பணிப்பொறுப்பை அவர் துறக்கின்றார் அதற்கு உதவி செய்தவர்தான் தான் கயத்தானி என்ற அந்த கருதினால் இவருக்கு உதவி செய்கின்றார் உதவி செய்த பிறகு இவருடைய பணியை இவர் துறக்கின்றார் அன்புக்குரியவர்களே திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஐந்தே மாதங்கள் திருத்தந்தையாக இருந்து பணியாற்றிய ஒரு சிறப்பு இந்த ஒரு திருத்தந்தைக்குத்தான் இருக்கிறது பிறகு யார் இவருக்கு ஆலோசனை கொடுத்தாரோ அந்த கருத்தினால் தய கயத்தானி என்பவரையே திருத்தந்தையாக அவர் எட்டாம் போனிவாஸ் என்று பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல இவர் ஐந்து மாதங்கள்தான் தன்னுடைய பணியை செய்தார் என்றாலும் தாமாக முன்வந்து இந்த பணிப்பொறுப்பை துறந்தார் திருத்தந்தை ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இறக்கின்ற வரைக்கும் அவர்தான் திருத்தந்தை ஆனால் இவர்தான் வரலாற்றிலே முதன்முதலாக முதலியாக தன்னுடைய திருத்தந்தை என்ற பணி தாமாக முன்வந்து பணியை துறந்தார் ரெசிக்னேஷன் ஃப்ரம் த பேப்பிள் டியூட்டிஸ் ஃப்ரம் பேப்பர்ஸ் அன்புக்குரியவர்களே இந்த திருத்தந்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தந்தையாக இருக்கின்றார் காரணம் ஆண்டவருடைய திருவிழாப்படி இவர் அழைக்கப்பட்டார் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் தமக்கு இது சரியில்லை என்று தெரிந்த பிறகு தைரியமாக முன்வந்து இந்த பொறுப்பை துறந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் அவ்வாறுதான் இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழலையும் பார்க்கின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு முன்பாக இருந்த திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் தனக்கு வயது மூப்பாகிவிட்டது என்பதனால் அவரால் இனி பணி செய்ய முடியவில்லை என்பதனால் தனது பணிப்பொறப்பை அவராக முன்வந்து அந்த பணியை துறந்தார் இவர் இந்த செலஸ்டின் என்ற பாப்பரசர் எழுபத்தி ஒன்பதாம் வயதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே போன்றுதான் இவரும் வயது மூப்பினால் தன்னுடைய பொறுப்பை துறந்தார் இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் திருத்தந்தையர்களாக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது நமக்கு திருச்சபையினுடைய மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது நாமும் இறைவனுடைய அழைப்பை ஏற்போம் அந்த பணிப்பொறுப்பை நாம் சிறப்பாக செய்வோம் இறைவன் நம்மோடு இருந்து நம் வழியாக செயல்படுவார் நன்றி மரியே வாழ்க